Hello viewers, welcome to Dhruva Fashion Designer Channel. இன்னைக்கு நம்ம போட போற டிசைன் இதுதான். இது ரொம்ப பாப்புலரான டிசைன் தான். நெட் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் வந்திருக்கு டிசைன் தான். இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணி பிளவுஸை கிரியேட் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த பிளவுஸோட சாரீ கலர் வந்து கிரே கலர் தான். அதனால தான் நாங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணோம்னா, அடியில் வந்து ஒரு லோடிங் கொடுத்துட்டு இந்த டிசைன் ஃபுல்லாமே வந்து கிரே கலரில் அவுட்லைன் கொடுத்துர்லாம். இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா வந்து கலர் கலராக கொடுங்க, சாரீ ப்ளைனாக இருக்கிறதுனால எல்லா கலரும் ஒரு மூணு நாலு கலர் வர்ற மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கங்கே அந்த கலர்ஸும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு கொஞ்சம் ரொம்ப ரிச்னஸாக வேணும், இந்த பிளவுஸு ரிச்சாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால முடிச்சும் ஷாதி ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோன்னா, இது ஃபுல்லாகவே முடிச்சு தான் வரப்போகுது. இங்கே வந்து ஜிக்ஸாக் செயின் போட்டோம் நம்ம கட் ஒர்க் கொடுக்கறதுக்காக. அதே போல் இந்த பூவையும் வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து முடிச்சு தான் கொடுக்க போகிறோம். ஒரே சீராக, அதாவது ஒரு ஆப்போசிட் கலரில் நம்ம எப்படி வேலை எடுத்துகிட்டு போகிறோங்கிறத நான் வீடியோவை கூட சொல்லுவேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு சாரீ துணியை வச்சு இந்த இடத்துல பேட்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு பூல மட்டும் இந்த ஒர்க் எப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறோங்கிறத உங்களுக்கு நான் அடுத்து இப்போ இந்த அதே கண்டினியூஸாக காமிக்கிறேன். இந்த பூ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன், இதை எப்படி இந்த முடிச்சு போடுறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இவ்வளோ ஃபினிஷிங்காக ஒரு இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி போட்டால் இந்த முடிச்சு இப்படி ஃபினிஷிங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்ககிட்டயே கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த போட்டதை நான் காமிக்கலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வருதா. ஏன்னா வந்து ஒரு முடிச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன குழி மாதிரி வந்திருக்கும், அப்படி ஒரே ஓர்ஸாக வந்திருக்கும். இது எப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லாட்டி இந்த முடிச்சு எப்படி போடுறதுன்னு நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் எப்படிங்கிறத நான் அதுக்கப்புறமா சொல்லி கொடுக்குறேன். இப்போது இதுதான் பூ, நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுடணும். போட்டுட்டு இந்த சாரியிலேருந்து கொஞ்சம் ஒரு பிட்டு துணி எடுத்து இங்கே வந்து பேட்ச் பண்ண போகிறோம். அது அவுட்லைன் கூட பண்ணாமல் அதுக்காக தான் நம்ம விட்டு வச்சுருக்கோம். இந்த பேட்ச் பண்ணுறதை மட்டும் நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுதான் இப்போ கம்ப்ளீட்டாக ஹோல்ஸ் போட்டுடும். இப்போ ரொம்ப வந்து நம்ம சொசுபத்தி தான் போட்டோம், ஒன்று இது தெரியுது தெரியல, இருந்து தொடச்சி விட்டணும். தொடச்சி விட்டுட்டு பின்னாடி திருப்பி இந்த மாதிரி பிசுறல் வெட்டி விட்டணும். வெட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் பேட்ச் பண்ணணும். இருங்க நான் வெட்டி விட்டுட்டு பேட்ச் பண்ணும்போது பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம லேசாக தொடச்சி விட்டாவே உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. பாருங்கள், நம்ம காட்டை அடிச்சிருக்கிறது அந்த மாதிரி, அதாவது ஜிக்ஸாக் செயின் போட்டிருக்கிறது கொஞ்சம் நல்லா நெருக்கி போட்டதுனால உங்களுக்கு எந்த அந்த கருப்பில் போட்டதும் செஞ்சதும் தெரியாது. நம்ம லேசாக தொடச்சி எடுத்துட்டோம்னாவே இந்த இது உங்களுக்கு ரொம்ப தெரியாது.
இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்ச பின்னாடி இப்படி தான் இருக்கும். இது கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வேணும்னு கேட்டிருந்ததுனால இதையும் செட்டாக போட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.